ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராவி கிச்சன். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு தேங்காய் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனுடைய தேவையான பொருட்கள்: தயிர் 1 கப், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, அரிசி, தோரம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 3, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, அரிசி பச்சரிசி இல்லாட்டி சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, அரிசி, தோரம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அதுவும் 1 துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போது ஒரு பவுலில் தயிர், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கையில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு 1 சுற்று சுற்றுங்க. இப்போது தயிர் நல்லா தண்ணியாக கரைஞ்சிடுச்சுங்க. இதில் அரிசி பருப்பு அரைச்சதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடான உடனே கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாவை சேர்த்து தாளிச்சிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண தயிர் இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்க்கும் போது எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பருப்பு வடை தாங்க சேர்த்துக்க போகிறேன். லாக்டவுன்னால் காய்கறி எதுவும் கிடைக்கல. வடை சேர்த்ததுக்கப்புறம் 1-5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ரெடி. பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.